அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து ரத்தம் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் மற்ற அனைத்து எக்ஸாம்லேருந்தும் இந்த பகுதியிலிருந்து நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்வி. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் யார்? ஜேம்ஸ் பிளண்டல். இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் ஜேம்ஸ் பிளண்டல். இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் யார்? கார்லாண்ட் ஸ்டீனர். இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் கார்லட் லாண்ட் ஸ்டீனர். நான்கு இரத்த வகைகள் உள்ளன. ஏ, பி, ஏபி, ஓ. இரத்தத்தில் உள்ள ஆர்கச் ஃபேக்டர் முதலாக ரீசஸ் குரங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்தத்தில் உள்ள ஆர்கச் ஃபேக்டர் முதலாக ரீசஸ் குரங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்தத்தில் ஆர்கச் காரணி இருந்தால் அவர்களுக்கு பாசிட்டிவ் இரத்த வகை. இரத்தத்தில் ஆர்கச் காரணி இருந்தால் அவர்களுக்கு பாசிட்டிவ் இரத்த வகை. அதே போல ஆர்கச் காரணி இல்லாத இரத்த வகை ஆர்கச் நெகட்டிவ் இரத்த வகை. ஆர்கச் காரணி இல்லாத இரத்த வகை ஆர்கச் நெகட்டிவ் இரத்த வகை. சராசரி எடையுள்ள மனிதனின் உடலில் இரத்த அளவு சுமார் 5 லிட்டர் இருக்கும். மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னென்னா 7.4. மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.4. இரத்தத்தில் பிளாஸ்மா வந்து 65% உள்ளது மற்றும் இரத்த செல்கள் வந்து 35% உள்ளது. இரத்தத்தில் பிளாஸ்மா வந்து 65%, இரத்த செல்கள் வந்து 35% உள்ளது. இரத்தத்தின் திரவ பகுதியானது பிளாஸ்மா ஆகும். இரத்தத்தின் திரவ பகுதி வந்து பிளாஸ்மான்னு சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குன்னா நீர் வந்து 92% உள்ளது, புரதம் வந்து 7% உள்ளது, அயனி 1% ஆனதுதான் பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மா உள்ள புரதங்கள் என்னென்ன இருக்குன்னா அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரதங்கள் என்னென்னா அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். ஃபைப்ரினோஜன் அற்ற பிளாஸ்மா ஊர்னு எனப்படும். ஃபைப்ரினோஜன் அற்ற பிளாஸ்மா ஊர்நீர் எனப்படும். குளோபுலின் என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்போடும், ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணுதுன்னா இரத்த உறையதோடும் தொடர்புடையது. குளோபுலின் வந்து நோய் எதிர்ப்போடும், ஃபைப்ரினோஜன் வந்து இரத்த உறையதோடும் தொடர்புடையது. இரத்த சிவப்பணு ஆர்பிசி, இரத்த வெள்ளையணு டபிள்யூபிசி, இரத்த தட்டுகள் பிளேட்ஸ் ஆகியவை இரத்த செல்கள் ஆகும். இரத்த சிவப்பணுகள் எரித்ரோசைட்டுகள் எனப்படும். இரத்த சிவப்பணுகள் வந்து எரித்ரோசைட்டுகள் எனப்படும். இரத்த வெள்ளையணு வந்து லீக்கோசைட்டுகள் எனப்படும். இரத்த வெள்ளையணு லீக்கோசைட்டுகள் எனப்படும். இரத்த தட்டுகள் வந்து த்ரோம்போசைட்டுகள் எனப்படும். இரத்த தட்டு த்ரோம்போசைட்டுகள் எனப்படும். இரத்த சிவப்பணுகளின் எண்ணிக்கை வந்து 5 to 6 million cm³. இரத்த சிவப்பணுகளின் எண்ணிக்கை 5 to 6 million cm³. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை வந்து 6000 to 10000 cm³. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை 6000 to 10000 cm³. இரத்த தட்டுகள் எண்ணிக்கை வந்து 1,00,000 to 2,50,000 cm³. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை 1,00,000 to 2,50,000 cm³. இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் கருவி ஹீமோசைட்டோமீட்டர். இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் கருவி எது? ஹீமோசைட்டோமீட்டர். இரத்த சிவப்பணுவில் ஹீமோகுளோபின் காணப்படுகிறது. இரத்த சிவப்பணு காணப்படுகிறது என ஹீமோகுளோபின். இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்னென்ன? பாலிசைத்திமியா. இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரித்தால் அதன் பெயர் பாலிசைத்திமியா. இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி குறைவதற்கு பெயர் வந்து அனிமியா. இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி குறைவதற்கு பெயர் அனிமியா. இரத்த ஓட்டத்தில் வெள்ளையணு டபிள்யூபிசி அதிகரிப்பதற்கு லீக்கோசைட்டோசிஸ். இரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்னென்ன? லீக்கோசைட்டோசிஸ். இரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி குறைவதற்கு லீக்கோபீனியான்னு சொல்கிறாங்க. இரத்த ஓட்டத்தில் டபிள்யூபிசி குறைவதற்கு லீக்கோபீனியா. இரத்த தட்டுகள் அதிகரிப்பதற்கு பெயர் என்னென்ன? த்ரோம்போசைட்டோசிஸ். இரத்த தட்டுகள் அதிகரிப்பதற்கு பெயர் த்ரோம்போசைட்டோசிஸ். இரத்த தட்டுகள் குறைவதற்கு பெயர் த்ரோம்போபூனியா. இரத்த தட்டுகள் குறைவதற்கு த்ரோம்போபீனியான்னு சொல்கிறாங்க. இரத்த புற்றுநோய்க்கு லியூகோமியா என்று பெயர். இரத்த புற்றுநோய்க்கு லியூகோமியா என்று பெயர். இரத்த சிவப்பணுக்களின் சராசரி வாழ்நாள் 120 நாட்கள் ஆகும். இரத்த சிவப்பணுவின் சராசரி வாழ்நாள் வந்து 120 நாட்கள். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை 5 to 6 million ஆகும். இரத்த சிவப்பணுகளின் சுவர்களில் ஆன்டிஜென்கள் காணப்படுகிறது. ஆன்டிஜென் எங்கே காணப்படுகிறதுனா இரத்த சிவப்பணுகளின் சுவர்களில் தான் ஆன்டிஜென்கள் காணப்படுகிறது. இரத்த சிவப்பணுகளில்
ஏபி என இரண்டு வகை ஆன்டிஜென்கள் காணப்படும். இரத்த சிவப்பணுவில் ஏ பி என இரண்டு வகை ஆன்டிஜென்கள் காணப்படும். ஏ ஆன்டிஜென் பெற்றவரின் ரத்தம் ஏ வகை, பி ஆன்டிஜென் பெற்றவரின் ரத்தம் பி வகையாகும். ஒருவர் ஏபி ஆகிய ஆன்டிஜென்களை பெற்றிருப்பின் அவர் ஏபி வகை உடையவர். ஒருவர் ஏபி ஆகிய ஆன்டிஜென்களை பெற்றிருந்தால் அவர் வந்து ஏபி இரத்த உடையவர் ஆவார். ஒருவர் ஏபி ஆகிய இரு ஆன்டிஜென்களுமே பெறவில்லை எனில் அவர் இரத்தம் ஓ வகை எனப்படும். ஒருவர் ஏபி ஆகிய இரு ஆன்டிஜென்களுமே பெறவில்லை எனில் அவர் இரத்தம் ஓ வகையாகும். பிளாஸ்மாவில் இருக்கும் பொருள் என்னென்ன? ஆன்டிபாடி. பிளாஸ்மாவில் இருக்கும் பொருள் ஆன்டிபாடி. ஏ இரத்த வகை பிளாஸ்மாவில் பி ஆன்டிபாடி இருக்கும். ஏ வகை இரத்தத்தில் பி ஆன்டிபாடி இருக்கும். பி வகை இரத்த வகை பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடி இருக்கும். பி வகை இரத்த வகை பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏபி இரத்த வகை உடையவரின் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் இருக்காது. ஏபி இரத்த வகையுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் இருக்காது. ஓ இரத்த வகையுடைய பிளாஸ்மாவில் ஏபி ஆகிய இரு ஆன்டிபாடிகளும் இருக்கும். ஓ இரத்த வகையுடைய பிளாஸ்மாவில் ஏபி ஆகிய இரு ஆன்டிபாடிகள் இருக்கும். அடுத்தது நண்பர்களே, இன்று நாம் அறிவியல் முக்கிய வினாக்கள் இரத்தத்தில் பற்றி இன்று நாம் முக்கிய தகவல் என்று பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு இடம் உங்களை சந்திக்கிறோம்.